இந்த கட்டட ஆர்ப்பாட்டம் தரிந்தல் ரவியின் படுகொலையை கண்டித்து காவல்துறை அதிகாரிகள் நினைப்பார்கள், தரிந்தல் ரவி படுகொலையை திருமாவளவன் ஏன் கண்டிக்கிறான், திருமாவளவன் என்ன குறவனா என்று கூட நினைப்பார்கள். திருமாவளவன் குறவன் சமுதாயத்தை சார்ந்தவனா? ஏன் திருமாவளவன் குறவன் ரவிக்காக குரல் கொடுக்கிறான் என்று காவல்துறை அதிகாரிகளும் நினைப்பார்கள், அரசியல்வாதிகளும் நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சாதி பார்வை மட்டுமே கொண்டவர்கள், அவரவர் சாதிக்காக மட்டுமே குரல் கொடுத்து பழக்கப்பட்டவர்கள். மற்ற சாதியினரை பகையாக கருதுகிற மனம் உள்ளவர்கள். திருமாவளவனும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளும் ஒடுக்குமுறை எங்கே நிகழ்ந்தாலும் அடக்குமுறை எங்கே நடந்தாலும் அங்கே கூடுகிறவர்கள்தான் விடுதலை சிறுத்தைகள், அதை கண்டிப்பவர்கள்தான் விடுதலை சிறுத்தைகள், மாந்தநேயம் உள்ளவர்கள்தான் விடுதலை சிறுத்தைகள். மாந்தநேயம் உள்ளவனுக்கு ஒரு சாதி அல்ல பல சாதி. மாந்தநேயம் உள்ளவன் பறையனாகவும் இருப்பான், குறவனாகவும் இருப்பான். மனிதநேயம் உள்ளவன் ரெட்டியாராகவும் இருப்பான், செட்டியாராகவும் இருப்பான். மனிதநேயம் உள்ளவன் தமிழனாகவும் இருப்பான், மலையாளியாகவும் இருப்பான். மனிதநேயம் உள்ளவன் இந்தியனாகவும் இருப்பான், அமெரிக்கனாகவும் இருப்பான். திருமாவளவன் மனிதநேயம் உள்ளவன். அதனால் இந்த வேளையில் திருமாவளவன் குறவனாக இருக்கிறான். காவல்துறையினர் குறவர்களை அடித்தால் கேட்பதற்கு நாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்பதற்கு சிறுத்தைகள் இருக்கிறோம்.